வேறறிந்த நீரின் வரலாறு. உமை பட்குணரஞ்சன். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீளமாக நீண்டு நெடிந்து அலையெழுப்பிக் கொண்டிருக்கும் கடல் பூமி பந்தின் 70% ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அதன் பரந்துபட்ட விசாலங்களுக்கேற்ப தன்னுள்ளே பல சுவாரஸ்யங்களையும் கொண்டுள்ளது. கோர கரங்கொண்டு ஊரை காவு கொண்ட கதைகளோடு கொஞ்சம் கொஞ்சமாய் காய்ந்து காணாமல் போன சோகங்களும் கடல்களுக்கு உண்டு. பாண்டிய மன்னர்களின் குதிரைப்படைகளுக்காக ஆண்டுதோறும் கொற்கை துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான பாய்மரக் கப்பல்களில் 10,000 அரேபிய குதிரைகள் வந்திறங்கின என்கிறது வரலாறு. தாமிரபரணி தான் கடலில் கலக்கும் முன்பு அள்ளி வாரிக்கொண்டு வந்த முத்துக்களால் பிரசித்தி பெற்ற கொற்கையின் சிறப்பை சங்க இலக்கியங்கள் பாடுகின்றன. ஒரு காலத்தில் பெரிய துறைமுக நகரமாக இருந்த கொற்கை இன்று ஒரு சிற்றூராக சுருங்கியிருக்கிறது. தாமிரபரணி முன்னொரு காலத்தில் கொற்கை வழியாக ஓடித்தான் வங்கக்கடலில் சங்கமமானது. கால மாற்றமும் கடல்கோள் மாற்றமும் கொற்கையை தூர்த்து விட்டு நிலப்பரப்பிலிருந்து கடல் இன்னும் கிழக்கு நோக்கி உச்சென்று விட்டது. ஊருக்குள் எங்கு தோண்டினாலும் கடல் அலையடித்ததற்கான சாட்சியாக சங்கு, சிற்பி, உப்பு, மண் என கடல் சார்ந்த தடயங்கள் இன்னமும் புதையலாக கிடைக்கின்றன. சஹாரா பாலைவனம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலாக இருந்து வற்றி போனதாய் வரலாறுகளும் ஆராய்ச்சி முடிவுகளும் கூறுகின்றன. அது மட்டுமன்றி எகிப்தின் பண்டைய காலத்திற்கும் புராதன இந்தியாவுக்கும் இணைப்பு இருந்ததென ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். சாகரம் என்னும் சொல்லே சஹாரா என்று மறுவுற்றிருத்தல் வேண்டும். இவ்வாறு இந்த நாடுகளுக்கும் இடையே இருந்த தொடர்பை அங்கு காணப்படும் சில சின்னங்கள் சான்று பகர்கின்றன. நதி நீர் கடலில் கலப்பது இயற்கையின் நியதி. மழை நீர் மண்ணின் தேவைக்கு போக எஞ்சியது கடலுக்கு செல்ல வேண்டும். அது மறுபடியும் ஆவியாகி மழையாக பெய்வதால் நீரியல் சுழற்சி பூரணத்துவம் பெறுகிறது. கடலென்ற மிகப்பெரிய இயற்கை சூழல் அமைப்பின் இயக்க விதியை மாற்றியமைத்தால் கடல் மரணமடையும் அல்லது கடலே காணாமல் போகும். உலக வரலாற்றில் கண்முன்னே காணாமல் போன ஏரல் கடல் இதற்கு சான்று பகர்கிறது. 2 உலக போரில் ஹிட்லரை எதிர்கொள்ள ரஷ்யா ஏராளமான போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தி வைத்திருந்த ஏரல் கடல், இது உண்மையில் கடல் அல்ல, கடலளவுக்கு காட்சியளிக்கும் பெரிய ஏரி. இதனால் ஏரல் கடல் என அழைக்கப்பட்டது. சுமார் 68,000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவில் பரந்து விரிந்திருந்தன. இதன் பொதுவான ஆழம் 43 மீட்டர் ஆகும். 4 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்ட இந்த பிரம்மாண்டமான உவர்நீர் பரப்பு ஒரு காலத்தில் உலகிலுள்ள 4 மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாக கருதப்பட்டது. 1960களில் சராசரி ஆண்டுக்கு 48,000 டன் வரையான மீன்கள் பிடிக்கப்பட்ட இந்த ஏரல் கடல் இன்று காய்ந்து காணாமல் போய் பாலைவனமாக மாறியுள்ளது. மிகவும் தொன்மையான இந்த நீர்ப்பரப்பு 1100 குட்டித்தீவுகளை கொண்டிருந்தது என்றால் அதன் பிரமாண்டம் எவ்வாறு இருக்கும் என கூற தேவையில்லை. ஏரல் கடல் வடக்கில் கஜகஸ்தான் மற்றும் தெற்கில் உஸ்பெகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுக்கும் நடுவே 3 புறமும் பாலைவனங்களால் சூழப்பட்டு அமைந்துள்ளது. அமுதர்யா, சைர்தர்யா எனும் 2 ஆறுகள் ஆப்கானிஸ்தான், தஜ்கிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் மலைத்தொடர்களில் உருவாகி ஓடி வளம் கொடுத்து இந்த கடலில் சங்கமித்தன. இதற்கு அடுத்தபடியாக தஜிகிஸ்தானிலும் கிர்கிஸ்தானிலும் உள்ள பமீர் மற்றும் தியன்ஷான் மலைகளிலிருந்த பனிக்கட்டிகள் உருகியும் ஏரல் கடலில் கலந்து வந்தன. இதனால் ஏரல் தனது உவர்த்தன்மையையும் அதே சமயத்தில் நதிகளும் பனிக்கட்டிகளும் உருகி உருட்டி வரும் எண்ணற்ற கனிமங்களின் மூலம் உருவாகும் வேதியியல் தன்மையையும் கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தது. ஏரல் கடலானது வெப்பத்தினால் நீராவி ஆவதும் அது பின்னர் மழைப்பொழிவாகி கடலில் கலப்பதுமான நீர் சுழற்சியானது அந்த பகுதியில் தட்ப வெப்பநிலை மாற்றங்களினால் ஒரே சீர்தன்மையை கொண்டிருந்தது. வளர்ச்சி என்கிற மோசமான மந்திர சொல்லுக்கு அன்றைய சோவியத்தும் விதிவிலக்கல்ல. முந்தைய வல்லரசான சோவியத் ரஷ்யாவின் பொருளாதார வல்லுநர்கள் மத்திய ஆசியாவின் வறண்ட நிலப்பரப்பை வளமாக்க வேண்டுமானால்
அந்த பகுதியில் பருத்தி செடிகளை விளைவித்து பசுமையை வரவழைத்து பஞ்சத்தை பஞ்சாக பறக்க வைக்க முடியும் எனும் நோக்கத்தில் பருத்தி உற்பத்தியை ஊக்குவித்தனர். இந்த பகுதியின் ஈரப்பதம், அதிக வெப்பமில்லாத தட்பவெப்பம், நீர்ப்பாசன வசதி போன்றவை பருத்தி உற்பத்திக்கு ஆதாரமாக விளங்கின. ஒரு காலத்தில் ஏரல் கடல் பகுதியை சூழ்ந்து முன்னேற்றமடைந்த மீன்பிடி தொழில்துறை காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடலை சுற்றியிருந்த மக்கள் தொகையும் 2.7 கோடியாக உயர்ந்தது. 1960களில் 4 மில்லியன் பாசன பரப்பு 1980களில் 2 மடங்காக அதிகரித்திருந்தது. ஆறுகளின் 90% தண்ணீர் பருத்தி பயிர் விளைவிப்பதற்காக உபயோகிக்கப்பட்டன. நிலத்தால் சூழப்பட்ட இக்கடலினை சென்றடையும் ஆறுகளான அமுதர்யா மற்றும் சிர்தர்யா எனும் ஆறுகள் நீர்ப்பாசனத்திற்காக திசை திருப்பப்பட்டன. நிலமெங்கும் ஓடி வளம் சேர்த்து வந்த சின்ன சின்ன ஆறுகள் சுரண்டப்பட்டு அதற்காக குறுக்கு நெடுக்காக வெட்டப்பட்ட கால்வாய்கள் மற்றும் மோசமான முறையில் வடிவமைக்கப்பட்ட கழிவு நீர் கால்வாய்கள் காரணமாக கடலுக்கு செல்லும் நீர் தடைப்பட்டு தேங்க தொடங்கியது. அது மட்டுமன்றி உப்பு செறிவும் கடலில் அதிகரித்தது. ஏரல் கடலின் பரப்பும் படிப்படியாக சுருங்க தொடங்கியது. 1987 தொடர்ச்சியான சுருக்கம் ஏரல் கடலை 2 பகுதிகளாக பிரித்தது. வடக்கு ஏரல் கடல் சிறிய பகுதி லெஸ்டர் கடல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் தெற்கு ஏரல் கடல் ஏரியின் பெரிய பகுதி கிரேட்டர் கடல் ஆனது. இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு சில மீனினங்கள் ஏரலில் தாக்குப்பிடித்தன. ஆனால் 1980 பின்னான காலப்பகுதியில் அவையும் முற்றிலும் அழிந்து போயின. இதன் காரணமாக மீன்பிடி கப்பல் போக்குவரத்து மற்றும் படகு கட்டும் கட்டுமான தொழிற்சாலைகள் நின்று போயின. 1960களில் இருந்து தொடங்கி படிப்படியாக மீன்பிடிப்பு நின்று போனதால் ஏரல் மண்டலத்தில் மட்டும் 60,000 பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது. சோவியத் ஒன்றியத்தின் மொத்த மீன்பிடிப்பில் 1/6 மீன் ஏரல் கடலிலிருந்தே கிடைத்தது. இந்நிலை இன்று மாறி மீன்பிடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பெரும் படகுகள் இன்று வறண்டுவிட்ட ஏரல் ஏரியின் தரையில் துருப்பிடித்து சாய்ந்து கிடக்கின்றன. அது மட்டுமன்றி விவசாயத்தில் அதிகரித்த பூச்சிக்கொல்லி மற்றும் உரப்பயன்பாடு காரணமாக நிலப்பரப்பு மாசுபட்டது. இதனால் ஏனைய விவசாய பயிர்கள் நெல் வயல்கள் பாதிப்படைந்தன. சோவியத் நாட்டின் நீர்ப்பாசன திட்டமிடல் துறையின் அதிகாரிகள் ஆரம்பத்திலேயே நீர்ப்பாசன முறைகளை விரிவுபடுத்தி நதிகளை திசை திருப்பினால் அது கடலில் மாறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தனர். அதாவது ஏரல் கடலின் நீராவியாதலை தடுக்க முடியாது என்பது அனைவரும் முன்கூட்டியே அறிந்திருந்த ஒன்றுதான் என கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் அந்த விளைவுகள் குறித்து சோவியத் அரசிடம் கேள்வி எழுப்பும் துணிவு அக்காலகட்டத்தில் எவருக்கும் இருக்கவில்லை என குறிப்பிடுகின்றனர். அண்மையில் ஏரல் கடலில் பரிதாப நிலையை நாசா எடுத்த செயற்கைக்கோள் புகைப்படம் ஒன்றில் தெளிவாக காணலாம். முழுவதுமாக வறண்டு போன கடலின் கிழக்கு பகுதி இன்று புவியில் புதிதாக தோன்றிய பாலைவனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பாலைநிலத்தின் பெயர் அரால்கம் பாலைவனம். இது மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாலைவனம் என்பதால் உயிர் சூழலை பாதித்தது. இவ்வாறு காய்ந்து வறண்டுவிட்ட ஏரல் கடலில் இன்று 30 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு உப்பு படிந்து கிடக்கிறது. இப்பகுதியில் ஏற்படும் புழுதி புயலால் இந்த உப்புகள் தொன்கணக்கில் வெகு தொலைவு வரை அடித்து செல்லப்படுகின்றன. இதனால் 100 கிலோமீட்டர் தொலைவு வரையுள்ள பயிர் விளையும் வளமான நிலங்களிலும் உப்பு படிந்து வேளாண்மைக்கு உவப்பற்ற உவர்நிலமாகிவிட்டன. இந்த தூசி புயல்களில் சோடியம் குளோரைட்டு மற்றும் சோடியம் சல்பேட் ஆகியவை தாவரங்களுக்கு நச்சுத்தன்மை உள்ளவை. அடிக்கடி வீசும் காற்று மெல்ல மெல்ல வலுப்பெற்று புழுதி புயலாக மாறும்போது அங்கு வசிக்கும் மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்த மணல் புயலால் வாரி இறைக்கப்படும் நச்சு புழுதிக்கு அஞ்சி அங்கு வாழ்ந்த மக்கள் தங்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேறினார்கள். அடிக்கடி ஏற்படும் தூசி புயல் இப்பகுதியில் வசிக்கும் மனிதர்களின் உடல் நலத்தையும் பாதித்துள்ளது. புற்றுநோயிலிருந்து நுரையீரல் நோய் வரைக்கும் இதன் தாக்கம் இருந்தது. இப்பகுதியின் காலநிலையும் பாதிக்கப்பட்டது.
ஏரல் கடல் பகுதி நீர் நிரம்பி இருந்தவரை மத்திய ஆசியாவில் சீராக இருந்த தட்பவெப்ப நிலை இப்போது முற்றிலும் நீர் வற்றிவிட்டதால் அது அடியோடு மாறிவிட்டது. குளிர்காலம் பனிக்காலமாகவும் கோடைக்காலம் தாங்க முடியாத அனல் காற்று வீசும் காலமாகவும் ஆகிவிட்டது. ஏரல் கடலின் அழிவை 1988 ஆண்டில் இயற்கை பேரழிவாக ரஷ்யா அறிவித்தது. 1991 சோவியத் யூனியன் பிளவுபட்ட போது ஏரல் கடல் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் கைகளுக்குள் வந்தது. ஆனாலும் சோவியத்தின் விவசாய திட்டமிடலை கைவிடாமல் அந்நாடுகளும் பின்பற்றியதால் ஏரலுக்கு சாவு மணி அடித்தன. 1994 ஆண்டில் கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் போன்ற நாடுகள் கடலின் மறுமலர்ச்சிக்காக ஆரல் கடல் பேசின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டன. ஆரல் கடலை சுற்றியுள்ள பேரழிவு பகுதியை மறுவாழ்வு செய்வதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டது. தற்போது கசகஸ்தான் அரசு இந்த கடலை மீண்டும் புதுப்பிக்க பல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக 2005 உலக வங்கி நிதியுதவியுடன் கட்டி முடிக்கப்பட்ட கோக் ஆரல் டைக் அணையினால் ஏரல் கடலின் சில பகுதிகளை காப்பாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்பகுதியின் நீர்நிலைகள் அதிகரித்ததால் கடல் நீர்மட்டம் 2003 ஒப்பிடும்போது 12 மீட்டர் அளவுக்கு உயர்ந்துள்ளது. தற்போது உப்புத்தன்மையும் கொஞ்சம் குறைவடைந்து மீன்கள் மீண்டும் வந்துள்ளதாகவும் மீன்பிடி தொழில் சிறியளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றன. இயற்கையின் ஒரு சிறு அங்கமாகிய மனிதர் அதை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முனையும் போது இயற்கையின் தொடர் சங்கிலியை உடைக்கின்றனர். இயற்கை சங்கிலியில் ஒரு சிறு பகுதி விடுபடும் போது ஒட்டுமொத்த சங்கிலி அமைப்புமே சிதைந்துவிடும் என மனிதருக்கு புரிவதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் மனித சமுதாயத்தால் தூண்டப்பட்ட சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் மாற்றத்திற்கான முன்னணி எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக அமைந்துள்ள ஏரல் கடலின் மறைவு இயற்கையிலிருந்து நீரை பிரித்தெடுப்பதற்கும் இயற்கையின் வேலையை இயற்கையே செய்வதற்கு அனுமதிப்பதற்கும் இடையிலுள்ள உகந்த சமநிலையை கண்டறிய வேண்டிய அவசியத்தினை உணர்த்தி நிற்கிறது.